நலமே நலம் தருமே தினம் தினமே, மனமே மலர்ந்திடுமே குணம் பெருமே, நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு, இனிமேல் எங்கும் சுகம் சுகமே. நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீ வர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர். அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அன்னையருக்கான அறிமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த நாள் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உடல் பருமன். ஸோ பெண்களுக்கு ஒரு முக்கியமான சவாலாக இருக்கிறது இந்த உடல் பருமன் தான். இந்த உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் பிசிஓடி பிரச்சனை, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் உண்டாகக்கூடிய உடல் பருமன். இந்த உடல் பருமனுக்கு என்ன வகையான காரணங்கள் இருக்கும், அதே மாதிரி நம்ம உடம்பில் என்னென்ன வகையான மாற்றங்கள் இருக்கும், இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். உடல் பருமன் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே ஒன்று தானே டாக்டர்? ஸோ இந்த உடல் பருமன் வரும்பொழுதே நம்ம எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறோம், டயட் ஃபாலோ பண்ணுறோம், அது என்ன பிசிஓடினாலேயோ இல்லை ஹார்மோனல் இம்பால்ஸ்னாலேயோ வரக்கூடிய உடல் பருமன், இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது நிறைய பெண்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனாலும் ரொம்ப கம்மியாக தான் டாக்டர் வெயிட் குறையுது. ஒரு சிலருக்கு வெயிட்டே வந்து குறையிறதில்ல. அப்போது நமக்கு டயட்டும் எக்ஸசைஸையும் தாண்டி நமக்கு உடம்பு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதோ, இல்லை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதோ, இல்லை ஆண்தன்மைக்கான ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து ஃபேட் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காது. இதனால தான் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, சில ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உடம்பு வெயிட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்போட நடுப்பகுதி மட்டும் வெயிட் நிறையா வந்து இருக்கும். கை கால்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நார்மலான ஒரு வெயிட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அடிவயிறு பகுதி, தொடைப்பகுதி, பின்பகுதி இந்த பகுதிகளில் மட்டும் அதிகமான அளவுக்கு வந்து வெயிட் போடும். அவங்களுடைய தொடையோட வெளிப்பகுதியில் வந்து நிறைய வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட் கெயின் வந்து பேட்டர்ன் இருக்கும். அவங்களுடைய அப்பர் பாடியோ இல்லை வந்து கால்களோ வந்து நார்மலாக தான் வந்து இருக்கும், முழங்காலுக்கு கீழே நார்மலாக தான் வந்து இருக்கும். ஸோ கூடவே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியும் இருக்கும். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு 2-3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து பீரியட்ஸ் உண்டாகும். அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்தால் 10 நாள் 15 நாள் வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கிறது, அதே மாதிரி அதிகப்படியான வந்து வலி இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து கூடவே இருக்கும். ஸோ கூடவே பார்த்திங்க அவங்களுக்கு முடி கொட்டுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களோட உடம்புல பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாயின்ட் பெயின் இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க சொல்லிகிட்டே வந்து இருப்பாங்க. இந்த வெயிட் கெயினோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 10 கிலோ வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அவங்க ஒரு 1 இயர் ஒரு டியூரேஷனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 1 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உண்டாகக்கூடிய ஒரு வெயிட் கெயின். ஸோ இந்த மாதிரியான வெயிட் கெயினுக்கு வெறுமனே நீங்கள் டயட்டோ எக்ஸசைஸோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெயிட் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்கள் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க
அதிகமாக பால் பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர், இல்லை ஒரு க்ரீமியான உணவுப் பொருட்களை வந்து நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர், இனிப்பான பொருட்களை வந்து நிறையா எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பிஹேவியரில் உண்டாகக்கூடிய ஒரு சேஞ்சஸ். ஸோ எனக்கு இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால ஒரு வெயிட் கெயின் ஆகிடுச்சு டாக்டர், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் கட்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ஏன்னா கட் பாக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் உங்களுடைய இந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதற்கு ஆரம்ப கட்டமாக நீங்கள் வந்து ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு நாள் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த நோயோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா 7 நாள் வரைக்கும் நம்ம அவங்களுக்கான அந்த டீடாக்சிஃபிகேஷனை வந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது முதல்ல நம்ம கட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பாக்டீரியாஸும் வைரஸும் வெளியேறி, ஸோ நம்ம அந்த டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கும் போது நிறைய மோர் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ அந்த மோர் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு முதல்ல கிரேவிங்ஸ் நிறைய குறையும். ஸோ நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையான உணவுப் பொருளை மட்டும் என்னால் தவிர்க்கவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரேவிங்ஸ் குறையும். ஏன்னா நம்ம கட் பாக்டீரியாஸ் தான் வந்து நம்மளுடைய பிரெயினையே வந்து சில சமயங்களில் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா ஸோ இந்த கட் பாக்டீரியாஸ் எதெல்லாம் வந்து டீக்ரேட் பண்ணி நம்மளோட குடலில் வந்து அது உணவாக எடுத்துக்குதோ அந்த வகையான உணவை தான் நம்மளை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை நம்ம பிரெயினுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக கொண்டு வரும்போது இந்த கிரேவிங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு ஸ்ட்ரீகேர் வகையான மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது பிசிஓடியாக இருந்தாலும் சரி, ஃபைபாய்டு மாதிரியான தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு நம்ம ஸ்ட்ரீகேர் வகையான மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். கூடவே வந்து யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கூடவே உடல் எடையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய உடல் பருமன் உண்டாகும் பொழுது அவங்களுக்கு முடி கொட்டுதலும் வந்து கூடுதலாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீனும் அதே மாதிரி பயோட்டின் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ சில பெண்கள் வந்து ஃபைப்ராய்டு தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவும் வந்து குறையும். ஏன்னா நிறைய வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் போகிறதுனால இதுவும் வந்து அதிகப்படியான உடல் சோர்வை வந்து கொடுத்து உடம்பு முழுவதும் வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிலைகளில் நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய கீரை வகைகள் அதே மாதிரி காய்கறிகள், அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஹீமோக்ளோபினும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் வந்து உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உடல் பருமன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எந்தெந்த இடங்களில் வெயிட் போடுதுன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அடிவயிறு, தொடைப்பகுதி, பின்பகுதி, தொடையோட வெளிப்பகுதி இந்த இடங்களில் மட்டும் கிராஜுவலாக எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர், கூடவே வந்து மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளாலான உடல் பருமன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது, அடுத்ததாக உணவு முறை மாற்றங்கள், உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பால் பால் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது, ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது, பிளாஸ்டிக்கில் சூடான பொருட்களை வச்சு சாப்பிட்றது தவிர்க்கிறது, இந்த மாதிரியான உணவு முறை மாற்றங்களோட எளிமையான யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள், அது கூட ஸ்ட்ரீகேர் வகையான மருந்துகளையும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளில் வந்து நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கூடவே வந்து உடல் எடையை குறைக்கிறதும் ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு மனதளவுலையும் வந்து பிரச்சனை உண்டாகும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதற்கான எளிமையான தியான பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும் பொழுது மனதளவில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம், உடல் எடையும் ரொம்ப அழகாக குறைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த கேட்டகரியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் மருத்துவர்களை சந்தித்து, முக்கியமாக ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் நேரடியாக அவங்கள சந்தித்து இல்லை ஆன்லைனில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் முழுமையாக சொல்லும்பொழுது உங்களுக்கு எதனால் உடல் பருமன் உண்டாகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக டீடாக்சிஃபிகேஷன்ஸ் மெத்தடும் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் ஸ்ரீகேர் வகையான மருந்துகளையும் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால் உண்டாகக்கூடிய உடல் எடையை ரொம்ப அழகாக வந்து குறைச்சிக்கலாம். உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது சுலபமான ஒரு விஷயம்தான்.
ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபகமறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அமிர்தா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.